மாலை 5:30 மணி. ரவி அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே, ராம், அம்மா எங்க, அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே வந்தார். ராம் ரவியோட பையன், காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உள்ளே வரும்போதே கேட்குறீங்க? இல்லைடா, என் வண்டி சத்தம் கேட்டாலே உங்கள் அம்மா வெளியில் வந்துருவாங்க. இன்றைக்கி காணமேன்னு கேட்டேன், எங்கே அம்மா? அப்பா, அம்மா தலைவலிக்குதுன்னு படுத்துட்டு இருக்காங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நானும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த வீடை எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கினது தானே, என்னமோ நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து வாங்கின மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேங்கப்பா. அம்மா ஒன்றுமே பேசாமல் சாப்பிட்டு போய் படுத்தவங்க தான், இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. மத்தியானம் படுத்தாங்க, கேட்டால் தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் நல்லா தூங்கிட்டாங்க. தாராவுக்கு அது வரமா சாபமா தெரியல. அவளுக்கு ஏதாவது மனசு கஷ்டம் வந்ததுன்னா அவளுக்கு தானாகவே தூக்கம் வந்துடும், தூங்கிட்டே இருப்பா. இப்பயும் அப்படி தான், மனசு கஷ்டத்தோடு படுத்து தூங்கிட்டா. அது ரவிக்கு நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் ராம்கிட்ட சொன்னார், டே, இந்த வீடு உங்கள் அம்மாவோட தியாகத்தினால வாங்கினதுடா, ஏண்டா இப்படி சொன்ன, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், உனக்கு என்னடா தெரியும் அவளை பற்றி? பிறந்ததுலேருந்தே காரு பங்களான்னு வசதியாக வாழ்ந்தவிடா உங்கள் அம்மா. எங்கள் கல்யாணத்தப்ப கார் தான் வேணும்னு அடம் பிடிச்சிருந்தான்னா இன்றைக்கி நமக்கு இந்த வீடு இல்லை. அது உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அவளோட தியாகம்டா. அந்த காருக்கு காசை வாங்கிக்கிட்டு அதில் ஒரு பிளாட் வாங்கினா, அந்த பிளாட்டை விற்று தான் இந்த வீட்டை வாங்கியிருக்கோம். இது என்னோடய சம்பாத்தியம் இல்லைடா, உங்கள் அம்மாவோட தியாகத்தினால வந்த வீடு. இனிமேல் இப்படிலாம் பேசாத ராம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டார். அப்படியே அவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தது. தாரா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ரவி ஒரு நடுத்தர வீட்டு பையன். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸாக இருந்தது. தாரா வீட்டில் கல்யாணத்துக்கு கார் வாங்கி தரதா சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் ரவியோட சித்தி தாராவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பேசும்போது, காரெல்லாம் எதுக்குமா தாரா, எங்கள் பையனுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கே அவனோட சம்பளம் பத்தாது, அதனால் நீ கார் வாங்கிறத பற்றி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அப்புறமா யோசித்து பார்த்தா, அப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட, அம்மா எனக்கு இப்போ கார் வேண்டாம்மா, காருக்கு பதிலாக காசு கொடுத்துருங்க, நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டா. அவங்க அம்மாவும் சரின்னு பணமாக கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் கல்யாணத்தப்ப காருக்கான காசை அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டாங்க. தாராவும் ரவியும் கல்யாணத்துக்கு பிறகு தாராவோட நகைகளை அடமானம் வச்சு இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்தி, அந்த காரோட காசையும் அந்த நகை அடமானம் வச்ச காசையும் சேர்த்தி ஒரு பிளாட் வாங்கினாங்க. அந்த பிளாட்டு 10 வருஷம் கழித்து நல்ல விலைக்கு விற்றுது. அதுக்கப்புறம் அந்த காசு எடுத்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீட்டை விலைக்கு வாங்கினாங்க. தாராவுக்கு அப்போ தான் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. தனக்குன்னு ஒரு வீடு, என்ன தான் மாமனார் வீடு இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரர் வாங்கின வீடு தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக அவர் வாங்கின வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அந்த வீடுனா அவளுக்கு ரொம்ப உயிர். அடிக்கடி அந்த வீட்டில் கமுந்து படுத்துக்கிட்டு அந்த தரைக்கு அவள் முத்தம் கொடுப்பாள். அது ரவி அடிக்கடி பார்த்து ரசிப்பான். ரவியையும் தாராவையும் மேட் ஃபார் ஈச் அதர்னு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க பையன் ராம் கூட அடிக்கடி, அம்மா உங்கள் ரொமான்ஸினால் தாங்கவே முடியலம்மா, கொஞ்சம் கம்மனி இருங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். இப்படியே அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. அப்பப்போ தாராவுக்கு இது மாதிரி மனசு கஷ்டம் வந்தால் தானாகவே தூக்கம் வந்துடும், படுத்து தூங்கிடுவா. ஆனால் ரவி அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். ரவியை புரிஞ்சுக்கிட்ட தாரா, தாராவை புரிஞ்சுக்கிட்ட ரவி, அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அவள் கவலையோடு தூங்கிட்டுருக்கிறத பார்த்து ரவிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் சரி, அவளை எழுப்பி சமையல்லாம் பண்ண சொல்ல வேண்டாம், பாவம் அவள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழித்து ஹோட்டலில் போய் டிஃபன்லாம் வாங்கிக்கிட்டு, அவளுக்கு பிடிச்ச டிஃபன்லாம் வாங்கிக்கிட்டு வந்து அப்புறமா எழுப்புனான், தாரா இந்திரிமா சாப்பிட்டுட்டு தூங்கு, சாப்பிடாமல் தூங்குனீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடுமா, எந்திரிச்சு சாப்பிடுவா, டிஃபன் வாங்கிட்டு வந்தாச்சு வாமா அப்படின்னு கூப்பிட்டான். தாரா அப்படியே மெதுவாக கண்ணை முழித்து பார்த்து,
சிச்சோ, மாமா வந்துட்டிங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? சாரி மாமா, ரொம்ப தூங்கிட்டேன். சாரி மாமா, இவ்வளோ நேரம் ஆச்சு, டைம் என்ன அப்படின்னு கேட்டா. ரொம்ப அதிகமாலாம் ஆகலை, 8:30 தான் ஆகுது, எந்திரிச்சு வா சாப்பிட்லாம். அப்புறம் ராம் வந்தான். அம்மா சாரிங்கம்மா, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், அதுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க போல இருக்கு. சாரிம்மா, இனிமேல் நான் அது மாதிரி சொல்லவே மாட்டேங்கம்மா, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்கம்மா, வாங்கம்மா சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பக்கம் ராம், ஒரு பக்கம் ரவி, ரெண்டு பேரும் சேர்ந்து தாராவை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சாங்க. மூணு பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கினாங்க.